நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப உன் கையில இருக்கிறது கட்டப்பு என்னதான் வெட்டினாலும் அது வெட்டாது. போய் பள்ளிக்கூடத்துல மத்த ஆளுங்களை எல்லாம் பாப்பமா? வரேங்க. உங்களுக்கு எதுவும் புரியல? இல்ல உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சா? ஆமாங்க. என்ன புரிஞ்சது? சக்தி தான் ரேவதி டீச்சரோட புருஷன். நம்ம ரெண்டு பேரையும் வச்சு நல்லா காமெடி பண்ணிட்டாங்க. சரிங்க, நான் வரேங்க. என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்த. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ ஏதோ வெளியில கிளம்பிட்ட போல? இல்ல, பக்கத்துல பேங்க் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. சரி, நீ உள்ள வா. நீ பேங்க் போகணும்னு? அத அப்புறம் பாத்துக்கிறேன், நீ வா. அங்க நின்னுட்டு அது வந்து ஓ இவருக்கான தெரியாம வந்துட்டோன்னு யோசிக்கிறியா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேல்ல. எப்படி இருக்க தானே? அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன? அவ தான் மூஞ்சிலே முடிக்க பிடிக்காம வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டால. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? தேனு, நல்லவ மாதிரி பேசுறான்னு நம்பி பாவம் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டுறாத. இவன் உன் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு தெரிஞ்சா அக்கம் பக்கத்துல உன் மான மரியாதெல்லாம் போயிடும். உன் காது படவே நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே பத்து நாள் தங்கிட்டு போலான்னு வந்த அண்ணியோட தங்கச்சிய கர்ப்பமாக்கிட்டு நிக்கிறான். இவனுக்கு எல்லாம் எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. பொண்ணுன்னு ஒருத்தி கிடைச்சிட்டா போதும், பல்ல காமிச்சிட்டு முன்னாடி போய் நிப்பான். எவ கிடைச்சாலும் அவ கூட படுக்கணும்னு நினைக்கிற கேவலமான இவன். இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும். ஆம்பளத்து முறை காட்டி எந்த பொண்ணா இருந்தாலும் உன் வலையில விழ வைக்கலான்னு பாக்குறியா? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க கிட்ட வாலாட்டிப்பாரு, உன் மூஞ்சில காரை துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. லட்சணம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு வர வேலைக்காரியை கூட அவ புருஷன் வேலைக்கு போக வேண்டாம் நிறுத்திட்டான். உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் சந்திச்சிருக்க வச்சு வந்தான நீ. ஆண்டாள், இப்படி ஏன் என்ன வார்த்தையில சாகடிக்கிற? அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு ஒரு கவலைதான் மரியாதை. பண்றதெல்லாம் பொறுக்கி தனும், இதுல கோவம் வேற வருதா? ஆனாலு விடுடி, பாவண்டி அழகர் இப்படியா பேசுவ? யாரு இவனா பாவம்?
இவனுக்கு பாவம் பார்த்தா நமக்கு தாண்டி பாவம் வந்து சேரும். அப்படிப்பட்ட அயோக்கிய இவன். ஏ உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போ. அதுக்காக இவரை இப்படி அசிங்கப்படுத்தாத. பாக்குற எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னடி நீ இவனுக்கு சப்போர்ட்டா? கத்தி இவன் கூட சேர்ந்துட்டான், இப்ப நீயும் சேர்ந்துக்கலன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்லாண்டாலு. என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்க கேரக்டரை பத்தி இவ்வளோ கேவலமா பேசக்கூடாது. அது உன்னோட கேரக்டரை கீழே கொண்டு போயிடும். அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக இப்படி கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுறது தப்படி. அதுவும் இவ்வளோ படிச்ச நீ இப்படி பேசுறத என்னால கேட்கவே முடியலடி. நான் பேசுறதே உன்னால கேட்க முடியலையே. இவன் பண்ண அசிங்கத்தை கூட இருந்து பார்த்துட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? இவன் ஒரு கேவலமான வண்டி. இவனெல்லாம் மனுஷன் லிஸ்ட்ல சேர்க்கறதே தப்பு. ப்ளீஸ் அண்டாளே, நான் சொல்றத கேளு. நீ எதுவுமே பேசாத. எதையுமே பேசுற தகுதி உனக்கு இல்ல. நீ பண்ண அசிங்கத்துக்கு ஆயுசுக்கும் நான் பேசுறத நீ கேட்டுதான் ஆகணும். உன்னால வாழ்க்கை தொலைச்சிட்டு நிக்கிறவனா? என் மனசுல அவ்வளவு வலி இருக்கு. என் மனசு ரணமா கிடக்கு. என் ஆத்திரம் தீர்ற வரைக்கும், என் வெறி அடங்குற வரைக்கும் நான் இப்படிதான் பேசுவேன். எந்த குற்ற உணர்ச்சியும் ஒருத்தலும் இல்லாம என் முகத்துல உன்னால எப்படி முழிக்க முடியுது? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. ஏப்பா எலெக்ஷன் வேலை அம்புட்டு இருக்கு, நீ என்னடானா இங்க நின்னுட்டு இருக்க? இல்லை இது கூட ஒரு எலெக்ஷன் வேலை தாண்டா. ஆளே இல்லாத இடத்துல என்ன எலெக்ஷன் வேலை? இல்லை ஓட்டை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இங்கே இருக்கிறதே நான் ஒருத்தன் தான், நான் கண்டிப்பாக உனக்கு தான் ஓட்டு போடுவேன். நீ வேற யாரை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு? வருவாட. சரி எத்தனை ஓட்டு கரெக்ட் பண்ண போற? ஒரே ஒரு ஓட்டு. இல்லை அந்த ஒரு ஓட்டு விழுந்தாலே நான் ஜெயிச்ச மாதிரி. அந்த ஒரு ஓட்டு மட்டும் விழுகலன்னு வையே, நான் ஜெயிச்சும் தோத்த மாதிரி. அது என்னப்பா அப்படி ஒரு முக்கியமான ஓட்டு? அப்படி சிரிச்சா பாரு. இல்லை நீ பாரு. அது சரி. ஏண்டா இங்க இருந்து இப்படி எலெக்ஷன் ஆபீஸ் போக? உன் கூட தான்ப்பா. ஏலே சும்மா காமெடி பண்ணிக்கிறாதடா. ஓஹோ என்ன வெட்டி வேற விட்டுருவியா? நண்பேண்டா என்ன கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. இங்க எங்க பூசாரி தனியா போற? சும்மா தாங்க. எலெக்ஷன் வருது, நாலு இடத்துக்கு போய் ஓட்டு சேகரிக்கிறத விட்டுட்டு சும்மா போறங்கற? அதை என்கிட்ட சொல்லாதீங்க, தாங்க சொல்லுங்க. வாங்க. என்னங்க இந்த பக்கம்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நீ கேட்டுட்டா
புத்திசாலி ஆயிடுவியா? இல்லங்க, அது வந்து இங்க என்ன பண்ற? இங்க கார்ல வந்தனா டிரைவர் குடிச்சிருக்கியாண்டு அனுப்பிச்சு விட்டேன். யாரு டிரைவர்? நம்ம பூசாரி தான். பூசாரியா? அம்மா மேல சத்தியமே எனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க. இல்லங்க, அவன் போய் என்ன என்ன நாலு இடத்துக்கு போய் ஓட்டு கேட்க வேணாமா? கேக்கணும். அப்ப போலாம்ல? ஆமா போகலாம் தான். இப்பதானே என்ன பாத்துட்டு வந்த, அப்புறம் என்ன? தெரியல. இல்ல தெரியல, அப்புறம் தெரியுது. தெரியலையா? தெரியுதா? தெரியுதுங்க, ஆனா அத சொல்ல தெரியல. என்னங்க? ஒன்னும் சொல்லலையே. இல்ல சொன்னீங்க, வாயில அசைஞ்சு நான் பார்த்தனே. போட போய் வேலையை பார்ப்போ. இப்ப என்ன சொன்னீங்க? போடான்னு சொல்ற, கோவம் வரல? ஏன் நீங்க கோவமா போடான்னு சொன்னப்பவே எனக்கு கோவம் வரல. பாசமா போடான்னு சொல்றப்ப ஏன் கோவம் வரப்போகுது? நான் உன்ன பாசமா போடான்னு சொல்றேனா? ஏன் இல்லையா? தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சரி, நான் தப்பாவே புரிஞ்சுக்கிறேன், ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. பாரு, நான் பறிச்ச. ஏங்க, நாளைக்கு நடக்க போறதுலாம் எதுக்குங்க? இந்த நிமிஷம் நானு சந்தோஷமா இருக்கேன். இது ஒண்ணு போதுங்க, விட்டுருங்க. என்ன பாக்குறீங்க? நீ எனக்கு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க. என் அண்ணனை எதிர்த்து எலெக்ஷன்ல போட்டி போடுற, அழகர் மேல கொலை வெறியில இருக்க, ஆனாலும் உன்கிட்ட நின்னு நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். அப்படி என்ன இருக்கு உன்கிட்ட? என்கிட்ட இல்லங்க, ஆனா உங்ககிட்ட இருக்கு. புரியல? என் தப்பெல்லாம் மன்னிக்கிற பெருந்தன்மை உங்ககிட்ட இருக்கு, எதிரியவே மன்னிக்கிற அன்பான மனசு இருக்கு. தம்பியா இருந்தாலும் நாயத்தோட பக்கத்தில் நிற்கணும்ன்ற நேர்ம உங்ககிட்ட இருக்கு. நீங்க தாங்க பெரிய ஆளு. நான் என்னமோ பெருசா சாதிச்சு உங்க மனசை மாத்திட்டதெல்லாம் நினைக்கல. உங்களோட இறக்கம்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். ஏங்க ஏங்க, என்னாச்சு? கண்ணில் தூசி விழுந்துருச்சு. நான் வேண்டா பார்க்கட்டா? இல்லை இல்லை, சரியாயிடும். என்ன சிரிக்கிற? இல்லையே, நீ என்னை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரியே இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஊதுனா சரியாயிடும். அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஒண்ணே பார்க்கணும் சொன்னா? ஆமாடா. அவன் எதுக்கு உன்னை பார்க்கணும் சொன்னா? யாருக்கு தெரியும்? இல்லப்பா,
உன் வீட்டுக்கார அம்மாவை பார்க்கணும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லைப்பா, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இல்லை. அதான் இல்லை, அதெல்லாம் போன மாதம். என்னப்பா சொல்கிற? என்ன நொண்ணாப்பா சொல்கிற? ஓ, புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? கல்லுக்குள் ஈரம். அப்படின்டா? அதான்ப்பா அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தை. என்னடா மூணு எழுத்து கெட்ட வார்த்தை? ஆ, உடனே சிப்பிக்குள் முத்து கமலஹாசன் மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிப்பிய. சக்தி, ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆ, உன் மனசுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கு, அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நீ இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏய், மூடிட்டு போடா. இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல. உதவாம போடா நீ. சத்தி, ஏய் சும்மா. சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சனோ. அதெல்லாம் ஒண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம்? அப்புறம் என்ன? இல்ல, சும்மாதான். வேற என்ன நடக்குது? ஒன்றும் பெருசா இல்லைங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? தேர்தல் நிக்கிறீங்க, பிஸியா இருப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் தான் பரீட்சைக்கு படிப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. பாயிண்ட்டுக்கு வாங்கடா. ரெண்டு பேரும் பாயிண்ட்டுக்கு வராமல் சுற்றி சுற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இல்லை, எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உங்களை நான் தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ரேவதியோட பேசுகிறேன், உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நீங்கள் தப்பாக நினைக்கிறது இல்லைல்ல, புரிஞ்சுக்கிறீங்க. அதை சொன்ன ரேவதியை பற்றி தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் அதில் புரிஞ்சுக்கிற என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் நல்லவர்னு சொல்ல வந்தேன். ஏங்க, நீங்கள் தாங்க நல்லவர். காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் அவங்ககிட்ட கோவப்படாமல் உதவியில் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒரு கல்யாணமாங்க. கண்டிப்பாக கல்யாணம் தானே இது. சபாஷ், சரியான போட்டி, விடாதீங்க. இல்லைங்க, மது கட்டாயமாக தாலி கட்டினா அதுக்கு பேர் கல்யாணமா? கிடையாது தான். ஆனால் அதை கட்டினவங்க கூட ஒரே வீட்டில் வாழ்ந்தா அதுக்கு பேர் கல்யாணம் தானே? அஃபீஷியலாக அது எப்படிங்க செல்லும்? அதெல்லாம் செல்லுமுங்க. தாலி கட்டின கோயிலில் போய் கேட்டால் சர்டிஃபிகேட் தர போகிறேன். சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? மனசு ஒத்து போகணும்ல. ஆனாலும் சட்டப்படி கல்யாணம்ன்றது கல்யாணம் தானே? டைவர்ஸ் வாங்கிட்டா போச்சு. அதெல்லாம் லேசில் முடியாது. சரி, என்னென்ன டைவர்ஸ் வாங்குவீங்க? அதெல்லாம் வாங்கிடலாம். ஏங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஆஹா, அடிச்சுப்பானுங்க போல தெரியுதே. ஏங்க, நானும் ரேவதியும் விரும்புகிறோம். எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் இப்போ உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஆ, சரி தான் சொன்னீங்களே சக்தி. நான் ஒன்றும் அப்படி உங்கள்கிட்ட சொன்னதால் ஞாபகமே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஏங்க, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதே வார்த்தையை சொன்னேன். அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? ஏங்க, ரேவதிக்கு உங்களை பிடிச்சிருந்தா நான் குறுக்கணிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன்? ரெண்டும் ஒரே விஷயம் தானே? அது எப்படிங்க ஒன்றாங்க? சேர்த்து வைக்கிறதுன்றது வேற, அதுவாக சேர்ந்தா பிரிக்க மாட்டேன்னு சொல்றது வேற. ஏடா பூஜாரி! ஆமாம் சத்தி, அதைத்தான் நானும் சொல்கிறேன். ரேவதி என்ன லவ் பண்ணுறாங்க. அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? இல்லைங்க, கூடவே இருக்கேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலேன்னு சொன்னேன். என் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்போ சொன்னாங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்பங்க, இப்போ கேளுங்க. என்ன சக்தி, ரேவதி மேலே ஆசை வந்துருச்சா? அது ஏன் பிரச்சனை? அதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன மிரட்டுறீங்களா? சேச்சே, நீங்கள் எல்லாம் பாவமே, அப்படியெல்லாம் பண்ணுவேனே. ரேவதி எனக்கு தான். அதை நீயோ நானோ முடிவு பண்ண முடியாது. ரேவதி தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இது சம்மந்தமா இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பேசாத. Thank you.